தென்காசி அருகே குஜராத்தி இளம் பெண் கடத்தப்பட்ட வழக்கில் தன்னை யாரும் கடத்தவில்லை என அப்பெண் வாக்குமூலம் அளித்துள்ளார். இதுகுறித்து கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் இசக்கிராஜன். அவரிடம் பேசலாம். வணக்கம் இசக்கிராஜன், இது தொடர்பான விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். தென்காசி மாவட்டம் குத்துக்கல் வளர்ச்சியில் வந்து கடந்த 25ஆம் தேதி வந்து மாரியப்பன் என்பவருடைய மகன் பினித் என்பவர் வந்து நவீன் படல் என்பவருடைய மகள் கிருத்திகா வந்து காதலிக்கு திருமணம் பண்ணிட்டாரு. இவங்க ரெண்டு பேரும் வந்து கடைக்கு பர்ச்சேஸ் போகும்போது பெண் வீட்டார் கிருத்திகாவுடைய தாய் தந்தை மற்றும் அவங்களுடைய உறவினர்கள் 7 பேர் வந்து குண்டு கட்டாக கிருத்திகாவை கடத்தி சென்றனர். இது குறித்து மாரியப்பன் மகன் குற்றாலம் காவல் நிலையத்தில் தென்காசி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இது தொடர்பாக குற்றாலம் போலீசார் மற்றும் தென்காசி போலீசார் வழக்கு பதிவு விசாரணை செய்தது. ஏற்கனவே மாரியப்பன் மகன் வினித்தும் நவீன் படேல் மகள் கிருத்திகாவும் வந்து காதலிச்சு 27/12/2021 நாகர்கோவில் நீதிமன்றத்தில் இருக்கிற திருமணம் செஞ்சிருக்காங்க. அதுக்கு பிறகு வந்து போலீசிலையும் முதலமைச்சருடைய தனிப்பிரிவுக்கும் வந்து தங்களுக்கு பாதுகாப்பு வேணும் சொல்லி புகார் கொடுத்திருக்காங்க. அந்த புகாரின் அடிப்படையில் வந்து விசாரணைக்காக 25 வரும்போது அந்த கடத்தல் சம்பவம் நடந்திருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. இந்த நிலையில வந்து நவீன் படேலுடைய மகள் கிருத்திகா வந்து கடத்தி சென்ற வழக்கில் வந்து 3 பேர் செங்கோட்டை காவல் நிலைய குற்றாலம் காவல் நிலையத்தில் வந்து போலீசார் குறித்து விசாரணை நடத்தியில கைது பண்ணாங்க. இந்த வழக்குல வந்து 7 பேர் மீது வழக்கு பதிவு செஞ்சது. தொடர்ந்து வந்து போலீசார் தீவிரமா தேடி வந்தாங்க. இந்த வழக்குல வந்து குற்றம் சாட்டப்பட்ட காவல்துறை ஆய்வாளர் குற்றாலத்தை சார்ந்த அலெக்ஸ் ராஜ் என்பவர் மீது வந்து தென்மண்டல காவல்துறை ஐடி வந்து நடவடிக்கை எடுத்து அவரை வந்து ஆயுதப்படைக்கு மாத்தினாங்க. தொடர்பு சொல்லிட்டு இதை தொடர்பு வந்து டிஜிபியும் வந்து அறிக்கை வெளியிட்டு இருந்தாங்க. இதுல வந்து தென்காசி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் வந்து சிறப்பான முறையில் தனியான முறையில் வந்து சரியான நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு சொல்லி தலைவர் வருத்தத்தையும் பதிவு பண்ணியிருந்தாரு. இந்த நிலையில வந்து இந்த வழக்கு வந்து பரபரப்பாக வந்து தென் மாவட்டங்களில் பேசப்பட்டுச்சு. இந்த நிலையில வந்து அந்த பெண் வந்து நேற்று ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்காங்க. நேற்று காலையில் அந்த வீடியோ வந்து பரபரப்பாக இருக்கு. அதுல வந்து தனக்கு ஏற்கனவே வந்து திருமணம் ஆனதா சொல்லி அந்த வாக்குமூலம் கொடுத்திருக்காங்க. அதுல வந்து 29/10/2022 வந்து அகமதாபாத்தில் திருமணம் நடந்தா வந்து ஒரு போலியான சான்றுகளை ரெடி பண்ணி போட்டிருக்காங்க கூறப்படுகிறது. இந்த சம்பவம் வந்து தென்காசி மாவட்டம் பெரும் பரபரப்பு ஏற்படுத்திருக்கு. தென்னை வந்து யாருமே கடத்தலன்னு சொல்லி நம்ம சொல்லியிருக்கிறாங்க. ஏற்கனவே திருமணம் ஆகி இவங்களோட குடும்பம் நடத்தின நிலையில வந்து தன்னை கடத்தப்பட்ட பிறகு அந்த பெற்றோரையும் காப்பாற்றுவதற்கும் காவல்துறை சேர்ந்தவர்கள் சிலரையும் காப்பாற்றுவதற்காண்டி கிருத்திகா வந்து இந்த வாக்குமூலத்தை கொடுத்திருக்காங்க. தகவல்களுக்கு நன்றி இசக்கிராஜன். என் பேர் கிருத்திகா பட்டேல். நான் வந்து நல்லா இருக்கேன், சேஃபாக தான் இருக்கேன். என்னோடய கல்யாணம் வந்து ஆல்ரெடி மைத்ரிக் பட்டேல் கூட ஆயிருந்துச்சு. நான் அவங்க கூடயும் என் பேரண்ட்ஸ் கூடயும் நல்லா தான் இருக்கேன். என் மேலே எந்த விதமான ப்ரெஷரோ டார்ச்சரோ கிடையாது. இதுக்கு சம்மந்தப்பட்டமா ஏதாவது அங்கே பிரச்சனை இருக்குது, ஏதாவது நடந்துட்டுருக்குன்னா அது வேண்டாம். இதுக்கு ரிலேட்டடாக யாரையும் தொந்தரவும் பண்ண வேண்டாம். யாருக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. என்ன நடந்துச்சோ என்னோடய இஷ்டப்படி தான் நடந்துச்சு. நான் நல்லா இருக்கேன். எந்த ப்ரெஷர் எந்த டார்ச்சரும் இல்லாமல் சேஃபாக இருக்கேன். இதுக்கு சம்மந்தப்பட்டமா யாருக்கும் இதுக்கு மேலே எந்த பிரச்சனையோ டார்ச்சரோ வேண்டாம். என்னோடய ரிக்வெஸ்ட், இதுக்கு சம்மந்தப்பட்டமா யாரையாச்சும் ஏதாச்சும் ஆக்ஷன் எடுத்தாங்க அப்படின்னா எல்லாம் வேண்டாம், விட்டுருங்க. எல்லாமே என்னோடய இஷ்டப்படி தான் நடந்திருக்கு.